உடம்பே காமதேகம். வேறு யமன் யாரும் இல்லை, நமக்கு யமன் நம்ம உடம்பே. அப்போ எப்படி வெல்றதுன்னு கேட்டான். யவன் காமத்தை வென்றானோ அவன் திருவடியை பற்றி கொண்டார். பற்றுக பற்றற்றான் அப்பற்றனை பற்றுக பற்று விடற்கான் வள்ளுவர். எவன் ஒருவன் பற்றற்றானோ அவன் திருவடியை வணங்குகிறான், இல்லாட உணர முடியாது. பற்றுக பற்றற்றான் அப்பற்றனை பற்றுக பற்று விடற்கு பற்ற ஒழிப்பதற்கு உபயாதனான். பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பதறிவு நான் வள்ளுவர். அப்போ பிறவிக்கு காரணம் அறியாமை, அறியாமைக்கு காரணம் உடம்பு. அப்போ உடல் மாசு நீர்னால் உடல் மாசு நீங்கினால் உயிர் மாசு நீங்கும், உயிர் மாசு நீங்கினால் மன மாசு நீங்கும், மன மாசு நீங்கினால் தாய்மை கொண்டு வரும். நான் இன்று முதல் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், கடவுளும் தீங்கு செய்யாத அறிவு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். யாரை கேட்க வேண்டும்? அருணை நாதனை ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசலை கேட்கணும். முருகா, நான் கடவுளும் பிற உயிருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணப்பா, அதுக்கு நீ தான் பருள் செய்யணும் கேட்கணும். ஆக பக்தி உண்டு தான் ஒரு மனிதனுக்கு சித்தி உண்டாக்கும். பாறையில் உயர்ந்தது பக்தினர், உலகத்தில் சேர்ந்தது பக்தி தான். அப்போ யோகம் உண்டு இருக்கு இருக்குது, அது யார் யோகிகளுக்கு மட்டும் தான் உண்டு. நான் மற்றவெல்லாம் யோகா செஞ்சால் செத்து தொலைஞ்சிருவோம், நாங்கள் யாருக்கும் யோகா சொல்ல மாட்டோம். மொதல் என்ன செய்ய உயிர் கூட செய்கிறேன் கேட்போம். ஆமாம் செய்கிறேன், மாற்றிக்க, இதை ஒன்று செஞ்சுருக்கலாம், குற்றம் இல்லை, அறியாமல் காரமாக செஞ்சுக்கலாம், நீக்கிக்க. சரி, புலால் உண்டு இருக்கேன், அதுவும் செஞ்சுருக்கலாம், இல்லை நீக்கிக்க. சரியா, நான் குடிப்பழக்கம் உள்ளவன், அது இருக்க தான்ப்பா செய், எல்லாம் இருக்க தான் செய், எல்லா எல்லா ஞானிகட்டும் காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியமாகிய எல்லா குணக்கடி இருந்தது உண்மை.